ஹாய், வெல்கம் டு மை சேனல் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம குஷ்வந்த் சிங் எழுதின ஷார்ட் ஸ்டோரியான கர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி இருக்க கேரக்டர் ரெண்டே பேர் தான், மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், தென் லக்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப், அது மோகன்லாலோட ஒய்ஃப் லக்மி. இந்த ரெண்டே கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மோகன்லாலும் அவங்க ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கதையோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவங்களுக்குள்ளே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ்னால் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிற ஒரு சின்ன கதை தான் இது. மோகன்லால் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, அவர் ஒரு இந்தியன் மேன் தான், பட் அவருக்கு இந்தியனாக இருக்கிறதுல அந்தளவுக்கு விருப்பமே இல்லை. அவர் வந்து இங்கிலாந்தில் போய் படிச்சிருக்காரு, ஒரு லாயராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சூப்பராகவே இங்கிலீஷ் பேசுவார். அதனாலேயோ என்னமோ அங்கே படிச்சனாலேயோ அந்த பிரிட்டிஷ் கல்ச்சர்னால ரொம்பவே அட்மையர் ஆகி தானும் ஒரு பிரிட்டிஷ் மேன் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களமே ட்ரெஸ்அப் பண்ணுறது, அவங்களமே பிஹேவ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவார். அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருப்பார், தட்ஸ் வை அங்கே கொடுக்குற அந்த டை தான் வந்து வியர் பண்ணுவார். ஆல்வேஸ் அந்த டையை வந்து வியர் பண்ணியிருப்பார். எதனால்னா, வேறு யாராவது ஒரு பிரிட்டிஷ் மேன் பார்த்துட்டு என்ன நீ இந்த டைலாம் வியர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இனிஷியேட்டிவாக அவர்கிட்ட பேசணும், இவர் அப்போ தான் வந்து அவங்க கூடலாம் கொஞ்சம் ஜெல்லாக முடியும் அப்படின்றதுக்காகவே இந்த டையை வியர் பண்ணியிருப்பார். அண்ட் தென் அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பிரிட்டிஷ் மேன் இருந்தாங்கன்னா அவர் விஸ்கி தான் சாப்பிடுவார் போல, அந்த மாதிரி விஸ்கி சாப்பிடும்போது இவருக்கு ஒரு விஸ்கி வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆஃபர் பண்ணுறது. அண்ட் தென் இங்கிலீஷ் மேன்ஸ் மாதிரி அவரும் இங்கிலீஷ் சிகரெட் தான் குடிப்பாராம், அதையும் வந்து பக்கத்துக்கு ஆஃபர் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி எப்படியாவது பிரிட்டிஷ் மேனோட ஜெல்லாகிறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு வந்து அந்த இங்கிலாந்தில் இருக்க அந்த லைஃப் தான் வந்து பெஸ்ட், அங்கே இருக்க பீப்புள் தான் பெஸ்ட், இந்தியா அப்படின்றது வந்து ஒரு அக்லியான ஒரு நேஷன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் டோட்டல் ஆப்போசிட் டு ஹிம். இவங்க வந்து ஒரு இந்தியன் உமன் எப்படி இருப்பாங்க, டிப்பிக்கல் இந்தியன் உமன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. இவரை மாதிரி வந்து கோட் ஷீட் மாட்டிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நார்மலாக சாரி வியர் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே ரொம்ப நீட்டெல்லாம் வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவருக்கு வந்து இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனாலே வந்து லக்ஷ்மியையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே வந்து மோகன்லாலுக்கு பிடிக்காது. எடுத்தோடனே எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் தனக்கு மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயின் புக் பண்ணியிருக்காரு, ஆனால் இவங்களுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லக்ஷ்மி அங்கே தான் வந்து சேஃபாகவும் பெட்டராகவும் ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் இவர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரிட்டிஷ் மேன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி ஃபஸ்ட் கிளாஸில், அது வந்து எப்படி சொல்கிறது, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு இந்தியாவை தான் இங்கே பிரதிபலிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லாம் மோஸ்ட்லி பிரிட்டிஷ் மேன்ஸ்க்கு மட்டும்தான். இவர் வந்து பே பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருக்காரு. இவங்க ஒய்ஃப் இல்லை, எனக்கு நார்மலாக வந்து ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருக்கனால இவருக்கு வெயிட்டிங் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டிங் ரூம்லலாம் உட்காந்துருக்காரு. இவங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்னால வெளியே, அதுவும் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காங்க. அவர் வந்து டேபிளெல்லாம் உட்காந்து ரொம்ப நீட்டாக உட்காந்துருக்காரு. அவங்க வந்து ஒரு லக்கேஜ் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இவங்க ரெண்டு பேர் ஏற வேண்டிய ட்ரெயினும் வந்துடுச்சு. அந்த ட்ரெயின் வந்தோடனே லக்ஷ்மி வந்து வேகமாக ஹரிஹரியாக எழுந்திரிச்சு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பட் இவர் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருக்காரு. ஸோ லக்கேஜ் தூக்குற மென்ஸ்லாம் கூப்பிட்டு என் லக்கேஜ்லாம் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து ஒரு பாட்டுக்கு போய் உட்காருறாரு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு புது கேரக்டர் வராங்க, பில் அண்ட் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், ரெண்டு பேருமே வந்து ட்ரங்க், ஐ மீன் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. தென் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் தான் வந்து இங்கிலீஷ் மேன் பார்த்தாலே இவர் ஜாலியாக இருவார்ல, உடனே தான் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுறாரு. அவங்களும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி ராங்காக பேசுகிறாங்க. பிகாஸ் இவர் ஒரு இந்தியன், அவங்க ஒரு பிரிட்டிஷ் மேன். என்னன்னாலும் நீ ஒரு இந்தியன் தானே, நீ இந்த மாதிரி டை போடுனாலும் இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசினாலும் என்ன இருந்தாலும் நீ ஒரு இந்தியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து இவர் கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. ஸோ மோகன்லாலுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அவருக்கு நல்லா இங்கிலீஷ்லாம் தெரியலையே, என்ன யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டைக்கு போகிறாரு. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இவர் ஒரே ஆள் தான் இருக்காரு. ஸோ அடித்து ஒரு லக்கேஜெல்லாம் தூக்கி வெளியே இருந்துட்டு இவரையும் தூக்கி வெளியே போட்டு போயிடுறாங்க. ட்ரெயினும் கிளம்பிடுது. போக வேண்டிய இடத்துக்கு லக்ஷ்மி கரெக்டாக போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட மோகன்லால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே இருக்காரு, அதே ரயில்வே ஸ்டேஷனில். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அவங்கவுங்களாக இருந்தாலே எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும் போல. அவர் தான் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்தியன்ஸ் எல்லாம் அவர் வெறுக்கிறாரு, ஆனால் பிரிட்டிஷ் மென்ஸே அவரை வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை இதோட முடிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதை வந்து லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.